ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பிரியா ரோஷன். இன்றைக்கி டவ் சோப்போட பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து டவ் சோப் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் டெர்மட்டாலஜிஸ்ட் டெஸ்டட் சோப்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஸ்கின் டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஃபஸ்ட்டு சோப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கோ ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் மாய்ஸ்சரைசர் சோப். இதில் வந்து குக்கும்பர் வந்து அதிகமாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன ஆகும்னா ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டனாக வச்சுருக்கும். இதில் வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சோப்போட வெயிட் பார்த்தீங்கன்னா 75 கிராம். அதில் வந்து 25 கிராம் வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் உங்கள் ஃபேஸ் வந்து ஒரு க்ளோயிங் ஆகுது, ஒரு அதாவது ஆயில் கொடுக்குது. உங்கள் இந்த எண்ணெய் பொறுத்த வரைக்கும் இந்த சோப் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் தரும். இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக என்ன சேர்த்துருக்காங்கன்னா குக்கும்பர் வித் க்ரீன் டீ சென்ட், அதாவது வெள்ளரிக்காயும் அதுக்கப்புறம் வந்து ஸ்மெல்லுக்காக க்ரீன் டீ சென்ட்டும் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக நிறைய ஆசிட்ஸ்லாம் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது சோடியம் லூரைல் ஐசோலித்தில், அதுக்கப்புறம் ஸ்டீரிக் ஆசிட், மெயின் ஆசிட்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜிங்க் ஆசிட், அதுக்கப்புறம் பிளான்ட் எக்ஸ்ட்ராக்டு, அதுக்கப்புறம் அக்வானா உங்களோட அதாவது வாட்டர் வந்து ரொம்ப ப்யூரிஃபையான வாட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லெமன் ஆட் பண்ணியிருக்காங்க, பென்சோய் ஆசிட் ஆட் பண்ணியிருக்காங்க, சோர்பிக் ஆசிட் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆசிட்ஸ்லாம் என்ன ஆகும்னா ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு மாதிரி க்ளோயிங் கொடுக்கும், இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் தரும். அதனால தான் இதெல்லாம் ஆசிட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படி நான் வந்து இதில் இருக்க விஷயத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சிட்ரிக் ஆசிட் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ப்ளீச் பண்ண எஃபெக்டாக கொடுக்கும். அதே மாதிரி சோர்பிக் ஆசிட், பென்சோயிக் ஆசிட்ஸ்லாம் என்ன பண்ணுன்னா ஸ்கின்னுக்கு வந்து ஒயிட்டனிங்கும் கொடுக்கும். ஸ்கின் வந்து எப்போவுமே ஒரு க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பேக்கோட வெயிட் பார்த்திங்கன்னா 75 கிராம். இது என்ன கம்பெனிலேருந்து இது பண்ணியிருக்காங்கன்னா ஹிந்துஸ்தான் கம்பெனிலேருந்து தான் இது வந்து பேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து இதோட மேனுஃபேக்சரிங் டேட்லேருந்து 2 இயர்ஸ்க்கு வந்து இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இதோட எக்ஸ்பைரி டேட் வந்து 2 இயர்ஸ் இருக்கும். இந்த சோப் போட்டிங்கன்னா உங்களுக்கு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எதுவுமே தேவையில்லை, இந்த சோப் மட்டும் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணாலே அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சோப் யூஸ் பண்ணிவிட்டு ஆனால் நிறைய பேர் நல்ல ரிசல்ட் தான் தந்திருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின் டைப் என்னன்னு சூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து இதிலையே நிறையா வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது, அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சோப் யூஸ் பண்ணுறதா வேண்டாமான்னு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்றாப்புல ஃப்ளேவர் வாங்கி யூஸ் பண்ணால் தான் அது வந்து பெஸ்ட் ரிசல்ட் தரும். எல்லாருக்கும் எல்லா ஃப்ளேவரும் வந்து செட் ஆகாது, அதனால் ஸ்கின் ஃப்ளேவரை வந்து மெயினாக பார்த்து அதுக்கப்புறம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த சோப் பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி பிக்சர் போட்டிருக்கும். ரொம்பவும் வெயிட் அதாவது வெயிட் இருக்காது, இந்த அளவு தான் இருக்கும். சின்ன சோப்பாக தான் இருக்கும். சோப் வந்து ஒரு 10 டேஸ் to 15 டேஸ் தான் வரும். ஸோ யூஸ் பண்ணுற அளவை பொறுத்து தான் சோப் எவ்வளோ டேஸ்க்கு வருதுன்னு தெரியும். ஆனால் சோப் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது வந்து நிறைய பேருக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட்டே தருது. யாராவது ஒரு சிலருக்கு தான் செட் ஆகாது, அதுவும் ஃப்ளேவர் பார்த்து வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகும். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கவங்க மட்டும் டாக்டர் அட்வைஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து எல்லா ஃப்ளேவருமே சூட் ஆகும்னு எனக்கு தோணும். ஏன்னா இந்த சோப்பில் வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து 25% இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லா ஸ்கின்னுக்குமே சூட் ஆகும். ட்ரை ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் மாய்ஸ்சரைசிங் தான். அது வந்து இந்த சோப்பில் ஃபுல்லாக இருக்குது, அதனால எந்தவித பயமும் வராது, சைட் எஃபெக்ட்டும் வராது, பிம்பிள்ஸ் எல்லாமே இது வந்து ரெடியூஸ் பண்ணும். இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருக்காங்க, பிம்பிள்ஸ் வந்து நிறைய ரெடியூஸ் ஆகுறத வந்து நீங்களே பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் எண்ணெய் பசை இல்லாமையே பிம்பிள்ஸ் வந்து அதிகமாக வரும். ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த சோப் வந்து நல்லா சூட் ஆகும். அந்த அவங்களுக்கு தான் இந்த பிம்பிள்ஸ் மார்க்ஸு எல்லாமே போய் ஸ்கின் வந்து ஒரு மாதிரி வலுவழுப்பு தன்மையோடு ரொம்ப பளபளன்னு ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்கள் ஸ்கின்னுக்கு யூஸ் தேவைப்படுற ஃப்ளேவர்ஸை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு இந்த சோப் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.